வரலாற்று ரகசியங்களின் விடையை கிளைத்ததற்கு ரொம்ப நன்றி. நம் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது சாய்பாபா ஏன் பிச்சை எடுத்து சாப்பிட்டார், அது ஏன் என்பதை பற்றி பார்க்கலாம். சாய்பாபா கூறியிருக்கிறார், அவரது கண் அசைவில் குபேரர் அவருக்கு சேவை செய்வதற்காக காத்து கொண்டு இருப்பாராம். அவ்வாறு இருக்கும் பொழுது சாய்பாபா ஏன் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும்? அதுதான் ஞானத்தின் உச்சக்கட்டமாகும். அதாவது, ஒரு சாதாரண மனிதனை சென்று பிச்சை எடுத்து வர சொன்னால் அவர் என்ன கூறுவார்? அவ்வாறு செய்வதற்கும் அவர்கள் முன் வரமாட்டார்கள். ஏனென்றால் அந்தளவுக்கு ஞானம் அவருக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். பிச்சை எடுப்பது என்பது அனைவரும் கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஞானத்தின் உச்சக்கட்டம் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. அது ஏன் ஞானத்தின் உச்சக்கட்டம் என்றால், எதுவும் நிரந்தரமில்லை, அனைத்தும் சிறிது காலத்திற்கு மட்டுமே. எதையும் நாம் கொண்டு போவதில்லை, எதையும் நாம் கொண்டு வந்ததில்லை என்று அனைவரும் பேசினாலும் கூட அதை உணர வேண்டும். பேசுவதற்கும் அதை உணர்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுபோல்தான் மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவும் ஆவார். அவர் அவை அனைத்தையும் உணர்ந்தவர் ஆவார். தெரிந்து கொள்வதனால் மட்டுமே ஞானம் வராது, அவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் சாய்பாபா ஞானம் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, கடவுள் என்றால் யார், இவை அனைத்தையும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் அவர் அவரது உடலை பெரிதாக எண்ணாமல் பிச்சை எடுத்து சாப்பிட்டார். அதே போல் அவருக்கு இருக்கும் விதிமுறைகளின்படி அவர் இந்த உலகத்தில் வாழும் எந்த ஒரு மக்களிடமும் எந்த ஒரு பந்தத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல் பிச்சை எடுத்தான் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் அவருக்கு கூறியதாக சாய்பாபாவும் கூறியிருக்கிறார். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதை மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.